பண்புள்ள புத்திர பாக்கியம் அமைய அருள் வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகள் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அருள் செய்ய வேண்டும் என்றால் இந்த உணவு உனக்கு ஆகாது. அப்போ இந்த உணவு சாப்பிடும்போது உனக்கு ஞானிகள் அருள் இல்லாமல் போகும். அருள் இல்லைன்றால் உலகத்தில் இப்படி வாழ முடியும்? அதே வாழ வேண்டும் அல்லவா? அருள் இல்லைன்னு என்ன ஆகும்? ஒன்று கொண்டு செய்வான். அருள் இல்லாத மக்கள் வியாபாரம் ஆரம்பிப்பான், மிகுதியாக கற்பனை செய்வான், வியாபாரம் பற்றி நஷ்டம் வரும், விவசாயம் செஞ்சால் வேலையை உருப்படாது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கடன் சுமை இருக்கும், வேறு பகையை உருவாக்கும். அருள் இல்லாத அருள் ஞானிகள் ஆசியல் என்றால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, வருவாய் வருவாய்க்கு மீறி செலவாகும், அகீர் பகிர்ந்து நடக்கும். அருள் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? வரவுக்குட்பட்டு செலவு செய்வார்கள், நோய் இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அருளுள்ள மக்களுக்கு நல்ல பண்புள்ள புத்திர பாக்கி அமையும். பண்புள்ள புத்திர பாக்கி அமையும், மனசுக்கு ஆறுதல் இருக்கும், வீண் சில பிரச்சனைகள் வராது, சாந்தம் உண்டாகும். அவர் ஞானிகள் ஆசி இருந்தால் வீண் பிரச்சனைகள் நமக்கு வராது, நல்லபடி நடக்கும். அப்போ எங்கனம் ஆளுமர்கள் எப்படி உனக்கு அருள் செய்வார்கள்னு கேட்டால் வள்ளுவன். ஆகவே இப்போ ஞானிகள் அத்தனை பேரும் ஞானிகளுடைய ஆசி பெறுவதற்காக தான் புலால் உண்ணக்கூடாது என்றான் வள்ளுவன். சில பேர் சொல்வார்கள், சரி நானாக இருக்கிறேன், கடையில் விற்கிறான்னு சொல்லுவான். கடையில் விற்கிறான், நான் அது ஆடை இருக்கிறது இல்லையான்னு. நீ வாங்குறதுனால தானே அவன் கொடுக்குறான்னா அது ஒரு பிரச்சனை. ஒரு சமுதாயத்தில் நான் இருக்கிறது இல்லை, கடையில் விற்கிறான், நான் இடக்காக விற்கிறான், நான் போய் வாங்கி சாப்பிட்டுருந்தான். அவன் வள்ளுவன் சொன்னான், திணல் பொருட்டால் கொல்லாத உலகினின்னான். திணல் பொருட்டால் கொல்லாத உலகினின் யாரும் விலை போட்டால் ஊன் தருவார் இல்லைன்னா. நீ வாங்குறதுனால தானே, நீ அவன் கொலைக்கு காரணம். அவன் ஏன் ஆடு இது ஆட்டு கறிக்கடை வச்சுருக்கிறான்? நீ நாலு பேர் வந்து வாங்கினால் தானே, வாங்கலன்னா என்ன செய்வான்? வாங்கிட்டா அவன் இருப்பான்னா நீ தான் காரணத்துக்கு. அவன் தினமும் இந்த ஆள் ஆடு அஞ்சு ஆடு அறுப்பதற்கு, கோழியை ஆடு அறுப்பதற்கு நீ தான் காரணமே தவிர அவன் காரணம் இல்லை. நீ அவன் மீது குறைச்ச சொல்லாதே, அந்த பாவம் உண்டாதான் செய்யணும். அப்போ என்ன செஞ்சான்? திணறு போட்டால் கொள்ளாத உலகினின் யாரும் விலை போட்டால் ஊன் தருவார் என்ன. இப்படி அது நீ வாங்குறது இந்த இது நீ வாங்குறதுனால தான் விற்கிறான் அறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, யோகிகளுக்கு சொன்னது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஞானிகள் காய சுத்தி செய்வான், அறுபது சாப்பிட்ற மாதிரி காட்ட காலம் வரும், 20-25 ஆண்டுகள் உப்பெல்லாமல் சாப்பிடுவார்கள். பிறகு மிகுதியாக உஷ்ணம் ஏற்படும் போது சாப்பிட பார்ப்ப முடியாது, உண்டான ஒரு நொடி செரிக்குமா. அப்போ என்ன செய்வார்கள்? அறுபது சேவை சாப்பிடான்னு சொல்லிடுவாங்க. எதை வேணாலும் சாப்பிட்டுக்க, முதல் உஷ்ணத்தை அடைக்கிக்குன்னு சொல்லுவாங்க. உண்டான ஒரு நொடி செரிக்கும்பா. முதல் இந்த காய் சுத்தி செய்தவர்கள் அறுபது சேவை சாப்பிட்ற மாதிரி வரும். அப்போ அனுமதி வந்துட்டுருக்கும், சாப்பிடலான்னு சொல்லுவோம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஜீரணம் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள்? அறியாமை காரணமாக முன் செய்த பாவம் இருந்தால் தான் அந்த புத்தி மாறும். புலால் உண்டுடுவான், உண்ணாமை உள்ளது உயிர்நிலைன்னு. நீ சாப்பிடாமல் இருந்தால் இவ்வளோ நாள் 25-26 வருஷம் பாடுபட்டு அறுசுவை சாப்பிட்ற காகரியை தேவனால் சாப்பிட்டு, ஆனால் புலால் உண்டினா அந்த இவ்வளோ நாள் செய்த பாடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.